வடக்கு மக்களே கத்தரிக்காய் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னு தெரியுமா நமது நாட்டு மக்களுடைய எல்லா நேர உணவுகள்லயும் கத்திரிக்காய் கண்டிப்பா இடம்பெறும் ஏன் அப்படின்னா அது ரொம்ப விலை குறைவு அதே மாதிரி சுவையை வந்து உடைய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த கத்திரிக்காய் தான் சாம்பார்ல போட்டால் அந்த சாம்பாரே மனமணக்கும் இந்த மாதிரி வந்து அதிசயங்கள் ஆச்சரியங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய கத்திரிக்காயில் கத்திரிக்காயில என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க தெரிஞ்சுக்கலாம்

நீர் வந்து அதிகம் அருந்தாமை உடல் உழைப்பு இல்லாத வாழ்க்கை முறை போன்ற காரணங்களால இன்று பலரும் மலச்சிக்கலா பிரச்சனையால வந்து அவதிப்படுறாங்க கத்தரிக்காய் கூட்டு பொரியல் போன்ற பதார்த்தங்களாக செய்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு செரிமான கோளாறுகள் நீங்கும் உடல நீர் சக்தி அதிகரித்து மலச்சிக்கல் பிரச்சனையும் வந்து நீக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இதயம் உடல்ல அனைத்து துருப்புகளுக்கும் இரத்தத்தை பாய்ச்சக்கூடிய ஒரு பாய்ச்சி முருவாக இதயத்துல வந்து சிலருக்கு அடைப்பு ஏற்பட்டு இதய பாதிப்பு வந்து இதயம் வந்து தற்காலிகமாக செயலிழப்பு போன்ற ஆபத்தான பாதிப்புகள் ஏற்படுது கத்தரிக்கையை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி உணவுல சேர்த்து உண்பவர்களுக்கு இதய தசைகள் நன்கு வலுப்பெற்று இதயம் சம்பந்தமான நோய்கள் உண்டாகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தண்ணீர் அதிகம் அருந்தாமை அதிகமாக இருக்கக்கூடிய நீரை குடிப்பது போன்ற காரணங்களால இன்று பலரும் வந்து சிறுநீரகத்துல கற்கள் உருவாகுது கத்திரிக்காய் அடிக்கடி பக்குவம் செய்து சாப்பிட்டு வந்தா சிறுநீரக கற்கள் கரைந்து சிறுநீரகங்களுடைய நலம் வந்து காக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதிகம் காரமான உணவுகளை உண்பது தொடர்ந்து ஒரே இடத்துல நீண்ட நேரம் அமர்ந்து பணி புரிவது நாள்பட்ட மலச்சிக்கல் போன்ற எல்லா பிரச்சனையும் வந்து ஏற்படுது அப்படின்னு சொன்னால் ஸோ மலச்சிக்கல் போன்ற மூலம் நம்மளுடைய வாய்ப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து அதிகமாகும் அதாவது மூலம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எப்படிப்பட்ட மூல நோயையும் வாரத்திற்கு இரண்டு முறை கத்திரிக்காயை சமைத்து கொண்டு வந்தால் மூல நோய்கள் இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கத்திரிக்காய் நிறைய கலரில் இருக்குது அது வந்து நமக்கு கத்திரிப்பூ கலராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை கலராக இருக்கும் அப்புறம் முள்ளு கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் கூட நமக்கு வந்து எல்லாமே வந்து சேம் வந்து வைட்டமின்ஸ்களும் அதே மாதிரி ஊட்ட சக்திகளும் கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நாம் அன்றாடம் சுவாசிக்கும் காற்றில் கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமிகளும் மாசுகளும் அதிகமா இருக்குது இவை எல்லாம் நம்ம சுவாசிக்கும் போது நமது நுரையீரலுக்கு சென்று விடுது கத்தரிக்காய அடிக்கடி உணவுல சேர்த்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு நுரையீரல் வந்து பாத்தீங்கன்னா சுகாதாரத்தையும் வந்து நல்லா வந்து இருக்கும் அதே மாதிரி சுவாச பிரச்சனைகளை எல்லாம் வந்து நீக்கும் அப்படின்னு சொல்றாங்க உடல் எடை குறைப்பு கட்டுப்பாட்டில்லாமல் எந்த வகையான உணவுகளையும் உண்பது சரியான உடற்பயிற்சி மேற்கொள்ளாமல் இருப்பது போன்றவற்றால் உடல் ரொம்ப வெயிட் ஆயிடும் சோ வந்து வெயிட் கெயின் ஆயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னா அது குறைக்கா என்ன பண்றது நம்ம ஆரோக்கியமான உணவுகளை தாங்க ஒரே வழி சோ வந்து உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோ நீங்க என்ன மேற்கொள்ளணும் என்ன பண்ணணும் என்ன சாப்பிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க சோ வந்து கத்திரிக்காயை உணவுல சேர்த்துக்கோங்க தினம் தோறும் சாப்பிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சோ உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் வாரம் இரண்டு அல்லது மூன்று முறை கத்திரிக்காய் வந்து விரைவாக சாப்பிடுறதன் மூலயமா உடல் எடையை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இரும்பு சக்தி இருக்கா நமது உடல் வந்து பலம் பெற்றிருக்கவும் இரத்தத்தில் இரும்பு சக்தி சரியான அளவுல இருப்பது அவசியமாகும் தேவைக்கு அதிகமாக நமது உடல்ல இரும்பு சத்து இருந்தாலும் அது உடல் ஆரோக்கியத்துல பல தொந்தரவுகளையும் எல்லாம் நமக்கு ஏற்படுத்தும் கத்திரிக்காய் அடிக்கடி சாப்பிடுறதுனால நமது உடல இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமா இரும்பு சக்தி வந்து உடல்ல இருந்து நீக்கும் சோ அது கண்டிப்பா நம்மளுடைய உடல்ல இரும்பு சக்தி வேணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய கத்திரிக்காய் நமக்குன்னே இருக்கு நம்ம என்ன பண்ணணும் எடுத்து சாப்பிடணும் ஸோ பிடிக்கும் பழக்கம் என்பது தன்மை மட்டும் கிடையாதுங்க மற்றவர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நம்ம அதை பண்ணி தான் இருக்கோம் ஸோ வந்து ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படின்னு சும்மா சொன்னாங்க கண்டிப்பாக அது புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குது தொடர்ந்து புகைப்பிடித்தல் பழக்கம் கொண்டவர்களுக்கு சிறிது காலத்துல நுரையீரல் வந்து வாய் போன்ற உறுப்புகள்ல புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டாகுது கத்திரிக்காய் வந்து புகையிலையில் இருக்கக்கூடிய நிக்கோடின் ரசாயனம் சிறிதளவு கொண்டிருக்குது ஆனா கத்திரிக்காயில இருக்கக்கூடிய இந்த நிக்கோடின் ரசாயனம் புகைப்பழக்கம் கொண்டவர்கள் சாப்பிட்றதுனால அவர்களை வந்து அப்பழக்கத்துல விடுவிக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க சோ மாமிச உணவுகளை தினமும் அதிகளவு அளவு சாப்பிட்டு வருபவர்களுக்கு தீவிர மது அருந்தும் பழக்கம் கொண்டவர்களுக்கும் ஒரு கட்டத்துல கல்லீரல்ல செயல்பாடுகள்ல வந்து சுணக்கம் ஏற்படும் அதாவது சுருக்கமோ உடல் நலத்திற்கு ஏதாவது வந்து ஒரு ஆபத்தோ கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படலாம் சோ பட்டவர்கள் மேற்கண்ட பழக்கங்களை நிறுத்துவதோடு வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் போக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க கத்திரிக்காய் உடல் தேவையான பல ஊட்ட சக்திகளை தன்னுள்ள கொண்டு வச்சிருக்கக்கூடிய ஒன்று ஸோ அதில் வைட்டமின் சி வைட்டமின் இ சக்திகள் இரும்பு சக்தி பாஸ்பரஸ் போன்ற பல சக்திகள் இருக்குது இவை அனைத்தும் வந்து உடலை எலும்பு வளர்ச்சி மற்றும் உற்பத்தி நமக்கு வந்து ஏற்படுறது உறுதி செய்யறது நம்மளுடைய இதயத்தையும் இரத்த நரம்புகளையும் சீராக இயக்க வைக்கிறது இது மாதிரி ஒட்டுமொத்த பணிகளுக்கும் நம்ம வந்து கண்டிப்பா நீங்க பயன்படுத்தலாம் சோ வந்து இது போன்ற சித்த மருத்துவம் கொண்ட ஒன்று அப்படின்னா இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப ஈஸியாவும் விலை வந்து மலிவாகவும் வந்து கிடைக்கக்கூடியது சோ வந்து ஆரோக்கியம் நிறைந்த கத்திரிக்காய் தினம்தோறும் சாப்பிடுவீங்களா கண்டிப்பா சாப்பிடணுங்க ஏன்னா கத்திரிக்காயில நீர் சத்து பொட்டாசியம் இரும்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தில் சேரும் கொழுப்பை வந்து குறைக்க உதவி செய்து உங்களுடைய கால்களில் வீக்கம் இருந்தால் கத்திரிக்காய் அரைத்து வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல தொடர்ந்து தடவி வந்தால் வீக்கம் நீங்கும் இதில் இயக்கக்கூடிய நார் சத்து பசியை வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்படுத்துவதனால உடல்ல எடை குறைப்பை வந்து உறுதி செய்து அப்படின்னு சொல்கிறாங்க கத்திரிக்காய் இதயத்திற்கு வந்து பலம் அதிகரிக்குது மலச்சிக்கல் மற்றும் சர்க்கரை நோய் வராமல் தடுக்க கத்திரிக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஸோ கத்திரிக்காய் ரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்துது கத்திரிக்காய் வந்து தாது உப்புகளும் நிறைய காணப்படுது மேங்கனீஸு தாமிரம் இரும்பு பொட்டாசியம் போன்றவை குறிப்பிடத்தக்கவையாக இருக்குது நீர் சத்து அதிகம் கொண்ட கத்திரிக்காயில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி ஒன் வைட்டமின் பி டுவெல் அதுக்கப்புறம் வைட்டமின் பி போன்றவை காணப்படுது வேக வைத்த கத்திரிக்காய் கொஞ்சம் பூண்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து சூப் வைத்து சாப்பிட்டா வயிறு பிரச்சனைகளை இருந்து தீர்வு பெறலாம் நெருப்பில் சுட்ட கத்திரிக்காயுடன் சர்க்கரை கலந்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டா மலேரியா மற்றும் மண்ணீரல் வீக்கம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால பாரிச வாயு நோய் தடுக்கப்படுது பசியின்மை அகற்றப்படுது உடல் வந்து சோர்வடைவதை குறைக்கப்படுது மூச்சு விடுதல்ல சிரமம் தோல் வந்து மறுத்து விடுதல் இதெல்லாம் வந்து நமக்கு தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க கத்திரிக்காய் சாப்பிடறதுனால இதய நோய் இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய நோய்கள் மற்றும் மாரடைப்பு இதெல்லாம் நம்ம வந்து தடுக்கலாம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய சக்திகள் திசுகளின் அழிவை வந்து தடுக்குது இதனால மூளைக்கு வந்து வலிமையை வந்து அதிகரிப்பதோடு ஞாபக சக்தியை தூண்டுது கத்திரிக்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா உடல்ல இரும்பு சக்தி மற்றும் ஈமோகுளோபினை வந்து அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சோமக்லே கத்திரிக்காயில உள்ள சக்திகள் எல்லாமே வந்து காணப்படுறதுனால எங்க கத்திரிக்காய் பார்த்தாலும் நீங்க என்ன பண்ணணும் கேட்டு வாங்கி சாப்பிடணும் சோ எந்த மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்டா உடலை ஆரோக்கியமா சீக்கனா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா தகவலும் நம்ம எங்க பார்க்க போறோம் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தான் பார்க்க போறோம் நீங்க என்ன பண்ணணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கையில இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம் நன்றி வணக்கம் மக்களே